அன்பிற்கினியவர்களே, நலம்தானே. இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் தங்க பஸ்பமாக பயன்படும் மலர் மருந்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதுலாம் ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வளவன் நியூஸ் தேடினாலே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே இந்த தற்கொலையை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது எதுக்காக அப்படின்னா, நம்ம 2030க்குள் 1,000,000 மகிழ்வான குடும்பங்கள் கொண்டு வரதான் நம்மளோட லட்சியம்னு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சிகரமாக இருந்தால்தான் ஒரு தனி மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அவன் அதாவது சாதனைகளை செய்ய முடியும் என்பதனால். அதனால் தமிழகத்தை தலை நிமிர்த்தி வைக்கவும், இந்தியாவை வல்லரசாக்கவும், 1,000,000 தமிழ் குடும்பங்களை மகிழ்ச்சிகரமான குடும்பங்களாக மாற்றுவதைத்தான் நம்ம குறிக்கோளாக இப்ப எடுத்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனின் உடம்பிலும் எல்லா விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது, மெட்டல்ஸ் இருக்குது. அந்த மெட்டல்ஸ் அப்படின்னா மெட்டல் சத்துக்கள். இப்ப தங்கச்சத்து, தாமிரச்சத்து, இப்படி ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கு. இப்ப சித்த மருத்துவத்துல தங்க பஸ்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த தங்க பஸ்பத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நீண்ட நாள் சாப்பிடும்போது தகத்தகவென ஜொலிக்கும் மேனி உண்டாகும், சுறுசுறுப்பான உடல் இருக்கும், என்றும் இளமையாக இருப்பார்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா சரியான முறையில அதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட வந்து அதை சாப்பிட்டு இருந்தார்ன்றதுனாலயும், அதனாலதான் அவர் அவ்வளவு பொன்னிறத்துல இருந்தாலும் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஒவ்வொரு மெட்டல்ஸோட சத்தும் உடலில் குறையும் போது சில வியாதிகள் ஏற்படும். அப்ப இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான், ஒவ்வொருத்தர் உடம்புலையும் தங்கச்சத்து கொஞ்சம் இருக்கு. அந்த தங்கச்சத்தானது குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், தற்கொலை எண்ணங்கள் மிகும் அவருக்கு. தற்கொலை எண்ணம் மிகு யாருக்கு மிகும்னா, எல்லாருக்கும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, ஆனா எல்லாரும் அந்த பிரச்சனைக்காக வேண்டி ஏதாச்சும் செஞ்சுக்கிறாங்களான்னா இல்ல. ஆனா யாருக்கு இந்த உடலில் தங்கச்சத்து குறைவா இருக்கோ அவங்க வந்து தற்கொலையை நோக்கி நடைபெறுவாங்க, அவங்களோட எண்ணமானது அதை நோக்கி செல்லும். அப்ப தங்கச்சத்து உடலில் குறைவிடாமல் பாத்துக்கணும். அதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் தங்க நகைகளாக உடலில் படுமாறு போட்டிருந்தாங்க. பெரிய பணக்காரர்கள் அந்த காலத்துல தியாகராஜ பாகவதெல்லாம் தங்க தட்டுல உணவு சாப்பிட்டதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம மேல போடும்போது ஒருத்தருக்கு தங்கச்சத்து குறைஞ்சிருக்கான்னு எப்படி பாக்கலாம் அப்படின்னா, இப்ப மோதிரம் பெண்கள் பாத்தீங்கன்னா நகைகள், பல நகைகள் போடுறாங்க, ஆண்களுமே போடுறாங்க, செயின் போடுறாங்க, கை வளையல் போடுறாங்க, இந்த மாதிரி போடுறாங்கல்ல. இந்த மாதிரி போட்டு அந்த இடம் வந்து கருத்து போயிருந்தால் அவங்களுக்கு வந்து தங்கச்சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த தங்கச்சத்து கம்மியாக விடாமல் பாதுகிடணும், அதுக்குதான் அந்த நகைகள்லாம் நம்ம போடுறதே. அந்த தங்கச்சத்து கம்மியாக விடாமல் பாத்துக்கிட்டதுக்கு பல மருந்துகள் இருக்கு. பொதுவா வந்து சித்த மருத்துவத்துல சரி, சாதாரண நம்ம தமிழர்களின் பழக்கம் என்னவென்றால், மருந்தை தனியா சாப்பிட்றது கிடையாது, உணவையே மருந்தா சாப்பிடுறது. அதாவது பொன்னாங்கண்ணி கீரையில வந்து தங்கச்சத்து மிகுதியா இருக்கிறதா சொல்லுவாங்க. அந்த பொன்னாங்கண்ணி கீரையை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு தங்கத்தின் ஆற்றலே மிகும், தங்கச்சத்து உடலில் உள்ள தங்கச்சத்து தூண்டப்படும், தங்கச்சத்து கூடும். அதே போல இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்களுக்கு தங்கச்சத்து குறைவதனால் செல்வர்களுக்கு ஹோமியோபதியில ஆரம் மெட்டாலிக்கம்னு ஒரு மருந்தே இருக்கு. அந்த ஆரம் மெட்டாலிக்கம்ங்கிற மருந்து வந்து இந்த மாதிரி எண்ணம் உடையவர்களுக்கு, அதனால ஏற்படும் நோய்களுக்கு, பின்விளைவுகளுக்கு கொடுப்பாங்க. அதே போல மலர் மருந்துகளையும் ஒரு மருந்து இருக்கு, அதே அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு. பொன்னாங்கண்ணி கீரையை போல, ஆரம் மெட்டாலிக்கத்தை போல உடலில் தங்கச்சத்து குறைவதனால் ஏற்படும் பாதிப்பை நிறுத்தி அதை கூட்டுறதுக்கான மலர் மருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செர்ரி பிளம்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த செர்ரி பிளம்ங்கிற மருந்து வந்து கோபத்தை குறைக்கக்கூடியது, எல்லா விதத்திலும் மனதின் கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடியது. அந்த செர்ரி பிளம்ங்கிற மருந்து வந்து உடலில் தங்கச்சத்தையும் கூட்டுறதா சொல்றாங்க. அதனால தங்கச்சத்து குறைவர்களுக்கு தற்கொலை எண்ணம் மிகும், அதனால அந்த தங்கச்சத்து குறைவிடாமல் பாத்துக்கணும். தங்கச்சத்து கூடும் போது சுறுசுறுப்பான செயல் ஆற்றல், பளபளப்பான மீனி எல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சரியான ஆலோசனைகளுடன் இந்த மருந்தை எடுத்துக்கிடணும்.
செரிமலம்ங்கிற மலர் மருந்து வந்து உடலில் தங்கச்சத்தை கூட்டும், தங்க பஸ்பமாகவே பயன்படும். அது தங்க உடலில் கூடும் போது என்ன விதமான நிகழ்வுகள் ஏற்படுமோ அதெல்லாம் இந்த செரிபலம்ங்கிற மாத்திரை போடும்போது உங்களுக்கு பயன்படும். அதுக்காக ஒரே நாளில் ஒரு நிறைய மாத்திரைகளை போடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் ரெண்டு டோஸ் ஆகோ, அது யாருக்கு அந்த குணாதிசயம் இருக்கோ அவங்க தான் பயன்படுத்திக்கணும். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்தாலும் தங்கச்சத்து அதிகம் உள்ள தங்க பஸ்பம் போல பயன்படும் மலர் மருந்தானது செரிபலம். அதனால தற்கொலை எண்ணங்களை தவிர்ப்போம், தடுப்போம், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை, சமுதாயத்தில் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொண்டு வருவோம். வாழ்க மகிழ்வுடன்.